Hi friends, welcome to Chris Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர் அனிமேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த நம்பர் அனிமேஷன் மேக்ஸிமம் எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ஆப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் நடக்க நடக்க கவுண்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் பாத்துருக்கீங்களா? சோ அந்த இடத்துல அண்ட் தென் ஃபுட் ஆப்ல வந்து நம்ம ஆர்டர் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றப்ப அந்த கவுண்ட் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த நம்பர் அனிமேஷன் வந்து யூஸ் ஆகும். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்குனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் வந்து நடு நடுவில் நான் டிப்ஸ் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான நாட் போர்ட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து டூ டிஃப்ரெண்ட் ஆப்ல வந்து நம்பர் அனிமேஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபிட்னஸ் ஆப். ஸோ ஃபிட்னஸ் ஆப்ல வந்து நான் இப்போ நான் வந்து அனிமேஷன் நான் வந்து எப்படி பண்றேன் பார்க்கலாம். இதெல்லாமே நான் வந்து எனக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுல என்ன இருக்குன்னா டோட்டல் டைம், டிஸ்டன்ஸ், எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போறேன். ஸோ இந்த சர்க்கிள் எதுக்கோசம் ட்ரா பண்றேன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டோட்டல் ஸ்டெப் கவுண்ட்ஸ், நம்ம நடக்க நடக்க ஸ்டெப் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த இது டிசைன் பண்றதுக்கோசம் தான் நம்ம வந்து இப்போ நம்ம இந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்றோம். இதை வந்து நம்ம 125 டாப்ல இருந்து வச்சுக்கிறேன். ஃபில் ரிமூவ் பண்ணிடுறேன், பார்டர் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ பார்டர் கலர் நான் ஆரஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ இதோட பார்டர் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு ஒன்று வேணும்ல. ஸோ பேக்ரவுண்டுக்கோசம் நான் இதை வந்து நான் ஒப்பாசிட்டி வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 30 ஒப்பாசிட்டி வச்சிடறேன். அகை நான் இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் இதை வந்து ஃபுல் ஒப்பாசிட்டி ரெடியூஸ்க்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் டேஷஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ நான் வந்து டேஷஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் கேப் வந்து நான் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம கேப் வந்து நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணமே இல்லை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெருக்க நெருக்கமாக வந்துடும். இப்போ பாருங்க, ஸோ இப்போ வந்து கேப்பும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ டேஷ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக வந்து சென்டர்ல வந்துடும். இப்போ இதை வந்து நான் டூ ஷேப்ஸ்ல வச்சுக்கிறேன். ஸோ ரவுண்டா நமக்கு தேவைன்றத நான் ரவுண்டா வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்ல வந்து நான் ஸ்டெப்ஸ் கவுண்டர் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப்ஸ் நம்ம எவ்வளோ நடந்திருக்கோம் அப்படின்றதான் இங்கே வந்து வரணும். ஸோ அதனால நான் ஸ்டெப்ஸ் கவுண்ட் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இதோட சைஸ் நான் 20 வச்சிருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் இதை வந்து நான் இந்த இதில் வச்சிடறேன். ஸோ இதுக்குள்ளே வச்சிடறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லைன்னா நம்ம இந்த நம்பர் ஃபார்மேட்டே வேணும்ன்றனால இந்த நம்பர் ஃபார்மேட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பர் ஃபார்மேட்டில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து இம்பாக்ட் டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இம்பாக்ட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நம்பர்ஸ் நான் எதுலேருந்து எடுத்துக்கிறேன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் நம்பர் பேடில் வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட் பேட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து நம்பர்ஸ் லைனாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 0 to 9 வரைக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து மேலே வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதை காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதெல்லாமே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்குதுல்ல, ஸோ இதுல வந்து நான் பிளேஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, இதுல வந்து நான் அதோட நம்பர்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ஸோ நான் வந்து இதோட நம்பர்ஸ் ஃபுல்லா பிளேஸ் பண்ணிட்டேன். நீங்க இதை வந்து ட்ராக் பண்ணி நீங்க வந்து லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் இது லென்த் வந்து வரணும். ஸோ அதனால வந்து நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க பாருங்க, ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து நான் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்துருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம எதுக்கோசரம் பண்றோம்னா நமக்கு தேவையான அனிமேஷன்ஸ் வரணும், அதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக இங்கே சென்டர்ல நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரெண்டு இது டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டூப்ளிகேட் பண்றேன். இதோட இதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்து கீழே இருக்க நம்பர்ஸ் வந்து ஒரு 3 times மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல 4 times இருக்கு. ஸோ இதுல வந்து 3 times மட்டும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போதான் நமக்கு வந்து கரெக்டாக அனிமேஷன்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் ரிமைனிங் எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டேன். தென் இதோட சைசஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இதை மறுபடியும் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்க போறேன். ஸோ டூப்ளிகேட்னா சும்மா காப்பி அண்ட் பேஸ்ட் தான். இப்போ பாருங்க, ஸோ நான் அகைன் இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் இதில் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரோ இருந்தால் போதும், ரிமைனிங்காக நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அந்த அனிமேஷன்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ நான் இது ரிமைனிங் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதோட சைஸஸும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட சைஸும் நான் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே நான் வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, சும்மா இது வந்து சைஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இதுமே வந்து கரெக்டாக இங்கே வந்து செட் பண்ணிட்டோம். இதை வந்து கரெக்டாக நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மூணுக்கும் சேர்த்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போறேன். ஸோ ரெக்டாங்கிள் எதுக்கு ட்ரா பண்றேன்னா, இதை வந்து நம்ம மாஸ்க் பண்ணும், ஏன்னா கீழே இருக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கோசரம் நான் ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இதோட இது வேணா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்றதை இங்க பாருங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க லேயர்ஸ் பேனை பாத்தீங்க, ஸோ இந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது கீழே இருக்க நம்ம இந்த மூணு நம்பருமே வந்து கிளிக் பண்ணிட்டேன். மூணு நம்பரும் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, ஸோ இங்க பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ நீங்க இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி மாஸ்க் வித் ஷேப், ஸோ இது மாஸ்க் வித் ஷேப்ன்றதை தான் கொடுப்பேன். ஸோ பாத்தீங்களா, ஸோ நம்ம மாஸ்க் வித் ஷேப் கொடுத்தவாடி என்ன ஆயிருன்னா அந்த இதுக்கு வந்து கட் ஆயிரும். இப்போ வந்து இதுக்குள்ள லேயர்ஸ் பேனல் குள்ள பாத்தீங்கன்னா அந்த நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே இங்க பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் நம்பர்ஸ் ஸோ இதெல்லாமே நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்டெப் கவுன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம சென்டரா நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சென்டரா நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது கீழே நமக்கு ஏதாவது டெக்ஸ்ட் வேணா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எம்டியா இருக்குது, ஸோ நான் இதை வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன சொல்லணும்னா, ஸோ அச்சீவ் யுவர் கோல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தாட்ஸ் மாதிரி நம்ம வந்து இதுல வந்து நம்ம இதுல கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன டாக்ஸ் கொடுக்குறேன்னா, ரீச் யுவர் மைல் ஸ்டோன் அப்படின்றது நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரீச் யுவர் மைல் ஸ்டோன். ஓகே, நான் இப்போ வந்து நான் ஒரு தாட் மாதிரி இங்கே கீழே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கீழே வந்து நமக்கு இதை ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து நமக்கு இதை வந்து நம்மளோட ஸ்டெப் கவுன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வேணா நம்ம இதோட சைஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டேஷஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 கொடுத்துக்கலாம், கேப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பட்டன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் வந்து ஸ்டார்ட் பட்டனு. இப்போ வந்து நான் ஒரு இது வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் சைஸ் வந்து நான் கரெக்டாக கொடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் இதை வந்து நான் கியூ ஷேப்பாக சேஞ்ச் பண்ணுறேன். இதை நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கீழே ஒரு 40 வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து நான் ஒரு 40 வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பார்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஃபில் கலர் வந்து நான் ஆரஞ்சில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்ல வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஸ்டார்ட் அப்படின்றத நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட்ன்றதை நான் கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் மூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா பேக்கில் இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 30 வச்சுக்கோங்க, அப்புறமே கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ 30 வச்சுட்டேன். இதை வந்து நான் கரெக்டாக சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க வருங்க. ஸோ இது வந்து ஓவரால் ஸ்டேட்டஸ். ஸோ ஓவரால் ஸ்டேட்டஸ்க்கு வந்து இங்கே இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால நான் இங்கே ஓவரால் ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதையும் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் கேப் ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இதெல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆர்ட் போர்டு வந்து நான் டூப்ளிகேட் பண்ண போறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு இதுல இருக்க பாத்தீங்களா, ஸோ இந்த மேல இருக்க ஃபர்ஸ்ட் எலிப்ஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, டேஷஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேஷஸ் ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ண பாத்தீங்கன்னா இதோட இது வந்து ஃபுல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் வந்து நம்ம டேஷஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மேல தள்ளணும்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு, ஓகே இப்போ இது ரெண்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ரெண்டு இதுலயுமே நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு இதுலயும் மூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் லேயர் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நம்ம
இதுல இருக்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். லேயர்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸ் வேணுமோ நீங்க அந்த இதுக்காக நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 6 வச்சுக்கிறேன். ஸோ 6 நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் மூணாவது இடத்துல நீங்க 6 வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 இல்லைன்னா வேற ஏதாவது வேல்யூஸ் கூட நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 5, ஸோ நான் 5 வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். தென் தேர்ட் இது, தேர்ட் இது செலக்ட் பண்ணிட்டு இதுல ஒரு நம்பர், ஸோ லாஸ்ட்ல இருக்கிறது இதுல வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து நான் ஒரு 7 வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை 7 வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6, 5, 7 ஸ்டெப்ஸ் கவுண்ட் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்கக்கூடாது, ரீசெட் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணோம்னா நம்ம ரீசெட் பட்டன் வைக்கணும். ஸோ ரீசெட் பட்டன் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ரோடோடைப்பிங் பண்ணலாம். ஸோ ப்ரோடோடைப்பிங் வந்து நான் ப்ரோடோடைப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்ட் போர்டோட கனெக்ட் பண்ணுறேன். இதோட ட்ரான்ஸிஷன் வந்து நான் ஆட்டோ அனிமேட் வச்சுக்கிறேன். தென் டைமிங் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் நான் வைக்கிறேன். இதில் வந்து நான் ஈஸ் அவுட்னு இருக்குல்ல, ஸோ ஈஸ் அவுட்டை நான் வந்து ஈஸி அவுட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இங்கே ரீசெட் பட்டன் அழுத்தம்னா நமக்கு வந்து மறுபடியும் இந்த ஸ்டார்ட் கான்செப்ட் வேணும். ஸோ இது வந்து சேம் அனிமேஷனே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் ஸ்டார்ட் கொடுத்தனா வந்து ஸ்டெப் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அகைன் வந்து நான் ரீசெட் கொடுத்தனா வந்து ஸ்டெப் கவுண்ட் வந்து 0 வந்துடும். ஸோ இப்போ பாருங்க அதோட அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் பாருங்க. ஸோ அகைன் நீங்கள் வந்து பாருங்க, ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோம்னா அதோட அனிமேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ ரவுண்டு வந்து ஃபில் ஆகுது. அகைன் நம்ம ரீசெட் கொடுத்தோம்னா இதே மாதிரி வந்து. ஸோ இதை வந்து நீங்கள் லோடிங் அனிமேஷன்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி லோடிங் பேஜ் எப்படி டிசைன் பண்றதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்க அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க லோடிங் பேஜ் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுல கூட நீங்க இந்த மாதிரி நடுவில் நீங்க பர்சன்டேஜ் வச்சு இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட் ஆப்புக்கு வந்து சேம் அனிமேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஒரு பீஸா ஆப். ஸோ பீஸா ஆப்ல வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து கார்ட் பேஜ். ஸோ கார்ட் பேஜ்ல வந்து எங்க ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம வந்து இன்னொரு பீஸா வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா, இது நம்ம கிளிக் பண்ணனா வந்து இது நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும், 2, 3 அப்படின்ட்டு. ஸோ மைனஸ் பண்ணனா வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் இப்ப வந்து எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ கீழே எல்லாமே வந்து பில்லிங் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இப்ப பாருங்க, நான் அகைன் நான் வந்து இந்த நம்பர் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நாங்க அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஸோ இதை வந்து நம்ம டிலீட் பண்ணிட்டு இதை வந்து நான் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். அகைன் நான் வந்து இதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்க, ஸோ கரெக்டாக அது சைஸ் கரெக்டாக வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இதை வந்து அகைன் கேர்ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிளையும் இந்த நம்பரையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டு, ஸோ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் வித் ஷேப், ஸோ மாஸ்க் வித் ஷேப் வந்து நான் கொடுத்துட்டேன். இதை நம்ம கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இதை கரெக்டாக அலைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு கரெக்டாக அது வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்களா, ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுவும் இந்த பிளஸ் சிம்பிள், இந்த மைனஸ் சிம்பிள் மூணுத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு காம்போனன்ட் ஸ்டேட் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ காம்போனன்ட் ஸ்டேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட்ல இருக்கு. அகைன் நான் வந்து நியூ ஸ்டேட் ஆட் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்டேட்ல வந்து நம்பர் 2 நான் நேம் கொடுத்துக்கிறேன். அகைன் நான் இன்னொரு ஸ்டேட் ஆட் பண்றேன், நியூ ஸ்டேட்டு நம்பர் 3 கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் இன்னொரு ஸ்டேட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 4 கொடுத்துறேன் நேம் வந்து. ஸோ இப்போ டிஃபால்ட் ஸ்டேட்டில் வந்து இப்போ 0 இருக்கு. இதை 0 கவுண்ட் வந்து நம்ம 1 வச்சுக்கலாம். ஏன்னா டிஃபால்ட் நம்ம வந்து ஆட் பண்ண உடனே வந்து 1 வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இதை வந்து நம்ம 1க்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் 1க்கு வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இது டிஃபால்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்ல இருந்து நான் இந்த 2 ஸ்டேட் இருக்குல்ல, 2 ஸ்டேட் நான் மூவ் பண்ணிட்டு அகைன் நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மாஸ்க்ல வந்து நம்பர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் வந்து நான் இப்போ மூவ் 2 சேஞ்ச் பண்ண போவேன். ஸோ நான் இப்போ வந்து இதை நம்பர் 2 சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க, ஸ்டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பாருங்க, ஸோ நான் நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ நம்பர் 3 ஸ்டேட்ல வச்சு அகைன் நான் இந்த நம்பர் வந்து நான் 3க்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்பர் வந்து நான் 3க்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் லேயர்ஸ் மேனில் செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ நம்பர் 3க்கு நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். அகைன் நான் நெக்ஸ்ட் ஸ்டேட், ஸோ நம்பர் 4 ஸ்டேட் வச்சுக்கிறேன். நம்பர் 4 ஸ்டேட்ல என்ன பண்ண போறேன்னா, நம்பர் 4க்கு வந்து நான் இதை மூவ் பண்ண போறேன். ஸோ அகைன் நான் வந்து நம்பர் இதை செலக்ட் பண்ணிட்டு
நம்பர் 4க்கு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 4 ஸ்டேட்டுக்குமே நான் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ப்ரோட்டோடைப் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப் போங்க. ஸோ ப்ரோட்டோடைப்பில் டிஃபால்ட் ஸ்டேட்டு. ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்டில் வந்து நான் இந்த ப்ளஸ் ஆட் பண்ணி நான் இந்த ஆரோ கிளிக் பண்ணனா வந்து இன்ட்ராக்ஷன் ஆட் ஆயிரும். இது வந்து ஆட்டோ அனிமேட் வச்சுக்கிறேன். ஸோ இதோட இது பாருங்க, நான் செகண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். டெஸ்டினேஷன் வந்து இதோட செகண்ட் ஸ்டேட்டு. தென் ஈஸி நவு டு 1 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, அகைன் நான் இதை கிளிக் பண்ணி செகண்ட் ஸ்டேட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன். இந்த ஆரோ இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட இது வந்து நம்ம தேர்ட் ஸ்டேட்டுக்கு போகணும். ஸோ நான் வந்து தேர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த மைனஸ் இது இருக்குல்ல, ஸோ இதுக்கு இன்ட்ராக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு டிஃபால்ட் ஸ்டேட் போகணும். ஸோ ஏன்னா 1 வரும், 1 வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டு. அகைன் நான் வந்து இதை வந்து நான் தேர்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நெக்ஸ்ட் நான் 4th ஸ்டேட் போயிடணும். ஸோ மைனஸ் கிளிக் பண்ணால் வந்து செகண்ட் ஸ்டேட் போகணும். ஸோ டெஸ்டினேஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அகைன் நான் 4th ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கிறேன். 4th ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு எந்த இன்ட்ராக்ஷனுமே நடக்காது, ஏன்னா நம்ம 4 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து தேர்ட் ஆட் போர்டு போகணும். ஸோ தேர்ட் ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டை வச்சு நான் உங்களுக்கு இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். நான் இப்போ வந்து எனக்கு பீஸா இன்னொரு ஆட் பண்ணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தினா பாருங்கள். ஸோ இப்போ வந்து 2 ஆட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ஆட் பண்ணனா வந்து தேர்ட். ஸோ இது எனக்கு மூணு வேணாம், எனக்கு 2 போதும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் அழுத்தணும்னா வந்து ரெடியூஸ் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அதுலேயும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுலேயும் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.